श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्क्येकेसरी वेदान्ताचार्यवर्योमे सन्निसत्तां सदाहरी आत्मत्तिरुपरम्पराये नमः। इतो पूर्वमीमांसिक्यम् उत्तरमीमांसिक्यम् ஐதிசாஸ்திரம் ஒரே சாஸ்திரம் தான் இந்த ரெண்டு சாஸ்திரங்களும் அப்படிங்கிற சித்தாந்தத்தின் பேரில் என்ன என்ன ஆக்ஷேபங்கள் வருகின்றனவோ அந்த ஆக்ஷேபங்களை நிரசித்திருக்கார் சுவாமி தேசிகன். ஒரு ஸ்லோகத்தில் அத்வைதிகள் மீமாம்சகர், இன்னும் சில ஸ்லோகங்களில் மீமாம்சகர், இன்னும் சில ஸ்லோகங்களில் யாதவ பிரகாசர், பாஸ்கர வேதாந்தி இப்படி இருக்கிறவா, இது மாதிரி ஒவ்வொருத்தர் சொல்ற யுக்திகளையும் அழகாக கண்டனம் பண்ணிட்டு அருள் செய்கிறார் இந்த ஸ்லோகங்கள்ல. இதுல இப்போ திரும்பவும் மீமாம்சகனையே சில கேள்விகளை கேட்டுண்டு மீமாம்சகால் என்ன கேள்வி கேட்கிறாளோ அந்த கேள்விகளை கேட்டுண்டு சமாதானம் சாதிக்கிறார். இது ஒரு விஷயம் என்னன்னாக்கா, நேற்று நேற்று பர்யந்தம் மீமாம்சகன் கேள்வி கேட்டான். எப்படி கேட்டான்னாக்கா, தன் சித்தாந்தத்திற்கும் வேதாந்த சித்தாந்தத்துக்கும் எவ்வளவோ பேதங்கள் இருக்கு, கருத்து பேதம் இருக்கு, விஷய பேதம் இருக்கு, இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு போனான். அவன் அதுக்கெல்லாம் பதில் சாதிச்சார். அதே மாதிரி தேவதா சுரூபத்தை வச்சுன்னு கேள்வி கேட்டான், அதுக்கும் சமாதானம் சாதிச்சுட்டார். இப்ப என்ன பண்றார் அப்படின்னாக்கா, உங்க வேதாந்தத்திலேயே ஜெமினிக்கும் பாதராயனரான வியாசருக்கும் எவ்வளவோ பேதங்கள் இருக்கு, விரோதங்கள் இருக்குதே, அதுக்கெல்லாம் நீங்க என்ன சமாதானம் சொல்ல போறீங்கோ அப்படின்னு கேட்கிறார். இப்போ ஒரு விஷயம் பாருங்க, பூர்ணிமாம்சையில கர்ம பிராதானியத்தை சென்று ஜெமினி சூத்திரங்களை அனுகிரகிச்சார். பிரம்ம மீமாம்சையில வியாசர் சூத்திரங்களை சென்று உபனிஷத் பாகத்தை விசாரம் பண்ணி நிர்ணயத்திருக்கிறார். இதுவரையும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருப்போம், ஆனால் இது ரெண்டும் ஒரே சாஸ்திரம் அப்படின்னுட்டு நம்ம விசிஷ்டாத்திய வேதாந்திகள் நாம சொல்றோம், கிடையவே கிடையாது. இது தனித்தனி சாஸ்திரம் தான் சொல்லிட்டு பூர்ணிமாம்சகர், அத்வைத வேதாந்திகள், யாதவ பிரகாசர், பாஸ்கர வேதாந்தி இவாள்லாம் சொல்றா. இப்போ அது கிடையவே கிடையாது, ஐக்கிய சாஸ்திரம் தான் எப்படி வரும் நம்ம நிரூபிச்சுருவோம். இப்ப இவன் என்ன கேட்கிறான், வேதாந்தத்திலேயே நிறைய இடத்துல பூர்ணிமாம்சகரான ஜெயமணி சொல்றாரு, அதை கண்டனம் பண்ணிருக்க. இவங்க மது வித்யன்னு ஒரு வித்யை, அந்த வித்தியில மது வித்தியில அந்த வசுமுதலான தேவதைகள், அது அப்புறம் விவரமா சொல்றேன் இல்லையா, அந்த தேவதைகளுக்கு அதிகாரம் கிடையாதுன்னுட்டு அவர் சொன்னார் ஜெயமணி. வியாசர் என்ன சொன்னார், பாவம் துபாதராஜனோ அஸ்திஹி அப்படிங்கிறார். அவர் என்ன சொன்னார், அத்வாஹி வசம்பவாத் அனதிகாரம் ஜெய்மினிஹி, ஜெய்மினி மகரிஷி வசுவாதிகளுக்கு அதிகாரம் இல்லைன்னு சொன்னார், ஆனால் பாதராயனரோ இருக்குன்னு சொல்றார். பாவம் டு பாதராயன, பாவம் இருக்கிறது அப்படின்னு பாதராயன மகரிஷி சொல்ற. இப்போ ஜெய்மினி மகரிஷி இல்லை என்ன, இவர் இருக்குன்றாரு, அதுக்கு இப்ப விரோதம் தானே, அதை என்ன பண்ணுற அப்படின்னு. அதே மாதிரி தர்மங்கள் என்ற சப்தத்தால் சொல்லப்படக்கூடிய கர்மாக்கள் தான் பலத்தை கொடுக்கிறது அப்படின்னு தேவனி மகர்ஷி சொல்றார். இத சூத்திரகாரர் சொல்றார், தர்மன் ஜெய்மினி ரத ஏவ அப்படிங்கிறார், தர்மன் ஜெய்மினி ரத ஏவ, கர்மாக்கள்ல இருந்தா அந்த சுதிகள் சொல்றதுனால கர்மாக்கள் தான் பலத்தை தரது அப்படின்னு சொல்லிட்டு தேவனி மகர்ஷி சொன்னார். இது மூணாவது இரண்டாவது பாத்திரம் இருக்கு. அதுக்கு சமாதானம், பூர்வம் டு பாதராயனோ ஹேது வியபதேசாத் சூத்திரம் அடுத்து சூத்திரம், தர்மம் தர்மத்திலிருந்து தான் பலம் வரும்னு அவர் சொன்னார் ஜெயமினி, கிடையவே கிடையாது. பூர்வம் வித்யை, அதுவும் பரமாத்மா, பரமாத்மா சொல்லப்படப்படுறதன், பரமாத்மா இல்லைன்னாக்க பலன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வியாசர் சமாதானம் சொல்றார். ஜெயமினியினுடைய பட்சத்தை அனுமானம் பண்ணி அதை கண்டித்து பாதராயனுடைய பட்சம் பாதிக்கப்படுறது. அந்த மாதிரி புருஷார்த்தம் எதிரேந்து வருது அப்படின்னா பிரம்ம வித்தியிலேந்து வருது, பிரம்ம வித்தியை அரசித்தாதான் புருஷார்த்தம் கிடைக்கும்னு சொன்னார்.
புருஷார்த்தோடசப்தாதிபி பாதராஜனஹா. அத்தஹ வித்யாத்தஹ, வித்யையிலிருந்துதான், பிரம்ம வித்யையிலிருந்துதான் புருஷார்த்தம் வரும்னுட்டு அவன் ஏன்னா சப்தம் சொல்றது. பிரம்மவிதா ஆத்மோதிபரம், பிரம்மவித்து ஆத்மோதிபரம், பிரம்ம வேதனம் பண்றவன், பிரம்மோபாசனம் பண்றவன் அந்த பரமா இருக்கக்கூடிய பிரம்மத்தை அடைவான் அப்படின்னு சொல்றது. ஆதரனால பிரம்மவிதா ஆத்மோதிபரம்ன்ற வாக்கியங்கள்லாம் இருக்கு. வேதாக வேதம் புருஷம் மகாந்தம் ஆதித்யவன் நம் தமசஸ்தபாரே அப்படின்லாம் இருக்கு. இந்த வாக்கியங்கள்னாலாம் பிரம்ம வித்யினாலதான் மோட்சம் கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றார் இவர். புருஷார்த்தோட சப்தாதிபி பாதராயனஹான்னு தன் திருநாமத்தை போட்டுகிறார். அடுத்த சூத்திரமே தேசத்வாத் புருஷார்த்தவாதஹா யதா அன்யேஸ்வரி தேவினி. இருக்குதே நீங்க சொன்ன பிரம்ம வித்யன்றது கிடையவே கிடையாது, அது அந்த வித்யன்றதே கர்மாவுக்கு சேஷமாக தான் இருக்குது. சேஷத்வாத் நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்கோ, பிரம்ம வித்யைகளுக்கு கர்மாக்கள்லாம் அன்போன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கோ, அது தவறு தவறு. ஏன்னா வந்து பிரம்மசாதனா அப்படின்னு சொன்னீங்கோ, அது தவறு. பிரம்ம வித்யைகள் தான் கர்மாக்களுக்கு அங்கம். பிரம்ம வித்யன்னு என்ன அர்த்தம், பிரம்மனாலே ஆத்மாதான், ஜீவாத்ம சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறது உண்டிதான் இந்த வேதம் இந்த உபநிடதம் சொல்றது. அதனால இந்த பிரம்ம வித்யைகள்லாம் அங்கமா போயிட்டதுனால கேவலம் சேஷம்தான், அதனால பிரம்ம வித்யனால பலம் வராது அப்படின்னு சொல்ற. அதன் பிறகு திருப்பி அதே அதிகரணத்துல அங்க சொல்ற, அதிக உபதேசாத்து பாதராயணத்திய ஏவம் தத்தரிசனாது. பாதராயணம் இருக்காரு, அவர் தான் சொல்ற. அவர் சொல்ற என்னன்னாக்க, பிரம்ம வேற ஜீவன் வேற, அதனால ஜீவன் உபாசனம் பண்ணாக்க அந்த உபாசனத்தினால பிரம்மத்தை அடைவான் அப்படின்னு தான் இங்க இருக்கு. தத்தரிசனாத் சுருதியே காமிக்கிறதே அப்படின்னு நிறைய வாக்கியங்கள் எடுக்கிறார். இந்த மாதிரி நிறைய இடத்துல தேவினி மகரிஷியினுடைய மதத்தை சொல்லி அந்த மதம் தவறு வந்துட்டு சூத்திரவாதரே கண்டிக்கிறாரு. இப்படி கண்டிக்கிறதுனால நீங்க வந்து எப்படி இத நிர்ணயம் பண்ண முடியும், ஒரே சாஸ்திரம் தேவினியோ கர்ம பிராதாரணத்தை சொன்னார், பாதராயனோ பிரம்ம பிராதாரணத்தை சொன்னார், இப்படி பரஸ்பர விரோதம் இருக்குது. விரோதம் இருக்கே போன சோகத்துல முதல் சோகத்துலாம் விரோதமே கிடையாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்களே. விரோதம் இருக்கிற இடத்துல விரோதமே கிடையாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால நிறைய விரோதம் இருக்கிறதுனால இது ஐதிகாசம் ஒத்துக்கவே முடியாது. அப்ப பூர்வமீமாம்சை தனிதான், உத்தர மீமாம்சை தனிதான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல ஆக்ஷேபிக்கிறார். அந்த கர்மமீமாம்சையால் ஆக்ஷேபிக்கிறார். அதுக்கு சமாதானம் இதே ஸ்லோகத்திலேயே அழகா சாயத்திருவர் சுவாமி தேசியம். ரொம்ப இது விசேஷமானது இது. ஏன்னா இவரெல்லாம் சகஜமான ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கேள்வி கேள்வி மாத்திரம் விசித்திரமா ஒரே மாதிரி இருக்காது. வெவ்வேறு கேள்வி சமாதானம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி அந்த சமாதானத்தை அன்மயப்படுத்தணும். அப்படி அன்மயப்படுத்தினாக்கா அதெல்லாம் சரியா போயிடும் அப்படின்னுட்டு இங்க சுவாமி சாய்க்கிறார். பாருங்க, ஜெய்மித்தம் விருத்தம் யதிக பகுவிதம் தரிசிதம் சூத்திரகாரை தஸ்மாத் அத்வைக சாஸ்திரியம் கதகிருதமிதினே பிரம்ம சம்வாதாத்யாத் தத்தத் தாத்பரிய பேதை விகதி பரிஹிருதி காண்டவ காண்டய ஸ்யாத் பாஹ்யக்ஷேபார்த்த கூடாசய வசன பவத் பிராந்தி சாந்தியாதி சித்தே அப்படின்னு 13 ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை இதுதான் கேட்கிறேன். என்ன ஜெய்மினி சொன்னதெல்லாம் நிறைய விருத்தமா இருக்குது அப்படின்னுட்டு சூத்திரகாரனான பாதராயணர் இருக்கிற வியாசர் அவரே காமிச்சு கொடுத்துருக்காரு. நிறைய அவரால் சொல்லப்பட்டிருக்கீங்க. அப்படி இருக்கிட்டு ஒரே சாஸ்திரம் அப்படின்னு நீங்க சொல்றது ஹடாகிரதம் பிடிவாதத்தினால ஹடாகிரதம் இல்லை நீங்க சொல்றீங்க. இந்த ஹடாகிரதம்ன்றது என்றைக்குமே வரக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா நான் பிடிச்ச மயிலுக்கு 3 நீங்க சாதிக்கிறீங்க அது தவறு இல்லையா? ஸ்பஷ்டமா இச்சையோடு சொல்லணும். ஆனா இங்க விரோதமா நிறைய இருக்குது. நிறைய விரோதங்களை சூத்திரகாரர் பாதராயணரே காமிச்சிட்டு உங்க சூத்திரகாரர் தான் காமிக்கிறார். எங்க சூத்திரகாரர் தான் வேதாந்த சூத்திரகாரர். அவரே நிறைய விரோதம் இருக்குன்னு காமிச்சிருக்க. அப்படி இருக்கிட்டு
விரோதமே இல்லைன்னு நீங்க ஸ்தாபிக்கிறது எப்படி? அது வராது அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார்களாம். பாருங்க, ஜெயமின் யுத்தம் விருத்தம். ஜெயமின் சொன்ன நிறைய விஷயங்கள் நம்ம வேதாந்தத்துக்கு விருத்தமா இருக்குது. இக இந்த வேதாந்த சாஸ்திரத்துல எது விருத்தம்? ஜெயமின் யுத்தம் பகுவிதம், பலவிதமாக காமிச்சிருக்க, பலவிதங்கள் காமிச்சிருக்கிறதுனால அந்த பலவிதமான, அதாவது என்ன, நாம என்ன சொன்னோம், கலிபட கல்வி கல்பிதோர்த்தே விரோதான்னு பதினோராஸ்வரத்துல ஒரு விஷயம் சொன்னோம். என்ன சொன்னோம்னா, ஜெயமணி திருவுள்ளம் வேதாந்தத்துக்கு விரோதம் எதுவும் கிடையாது, அவர் கேவலம் கர்ம பிராதாண்டத்தை கொண்டு சொன்ன, தேவதைகளை வச்சு அவர் வெயிலே இல்லை அப்படின்னுட்டு அங்க நம்ம சொன்னோம். ஜெயமணியோட திருவுள்ளம் உள்ள திருவுள்ளம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, வேதாந்தத்துக்கு விரோதம் ஒண்ணும் இல்லைன்னு சொன்ன நாம சொன்னோம். ஆனா இவா என்ன கேட்கிறா, வேதாந்திகள் அதுவே ஒட்டி வராது. வேதாந்திகளை பார்த்து மீனவன் சார் கேட்கிறா, உங்க சூத்திரக்கார யாச்சியாக்கார தப்பு பண்ணான்னு சொல்லவே இல்லை, ஜெய்மினியே தப்பா சொல்றேன்னு அடிக்கிறாரு. இதான் சுவாரஸ்யம், ஜெய்மினி பேரை சொல்லி அடிக்கிறார். வா அவன் மத்வா கிருஷ்ண வசம்பவா அனதிகாரம் ஜெய்மினி அனதிகாரம் அப்படின்னு சொன்னார். பின்னாடியே இவர் என்ன பண்ணார், பா அவன் பாதராயனஹா அப்படிங்கிறார், புருஷார்த்தோத சப்தா இது பாதராயனஹான்னு சொன்னார். உடனே அவர் ஆரம்பிக்கிறார், தேசத்வாத் புருஷார்த்தவாதோ யதானியே ஸ்ரீ ஜெயமினிஹி அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாரு. ஒரு விருத்தமா பல இருக்கே. இன்னும்னா தேவதாதிகரணம் பாருங்கோ, ரெண்டு தேவதாதிகரணம், ஒரு மீனாம்சையில ஒரு தேவதாதிகரணம், அது ஒன்பதாவது அத்தியாயத்துல இருக்கு. நம்ம சித்தாந்தத்துல பிரம்மகாண்டத்துல முதல் அத்தியாயம் மூணாவது பாதம் அதுல தேவதாதிகரணம் இருக்கு. இப்படி ரெண்டு இடத்துலையும் தேவதாதிகரணம் இருக்கு. இந்த ரெண்டு இடத்துலையும் தேவதாதிகரணம் இருக்க, ஒரு இடத்துல தேவதைகளுக்கு பிராதானியம் சொல்லி சரீரம் சொல்லி அவைகள்லாம் பிரம்மஜி அனுஷ்டிக்கிறதுக்கு அதுக்கு சாமர்த்தியம் உண்டு, அதுக்கு அர்த்தித்தம் உண்டு. சாமர்த்தியம்னாக்கா பண்ண தகுந்த வித்தியைகள்லாம் இருக்கு. வித்தியன்னா வேதம் அத்தியனம் பண்ணி அந்த வேதத்தை கொண்ட உடைய ஞானத்தை சம்பாதிச்சு அந்த ஞானத்தினால இவன் வந்து இத உபாசனத்தை அனுஷ்டிக்கலாம், யாகத்தையும் அனுஷ்டிக்கலாம், அவளுக்கு சரீரம் எல்லாம் உண்டு அப்படின்னா பலவிதமா ஸ்தாபிக்கிற நம்ம பாஷையாரு, நான் நம்ம சூத்திரக்காரர் வியாசர். ஆனா தேவனி மகிழ்ச்சியோ அதெல்லாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். தேவதைகளுக்கு ஒண்ணுமே கிடையாது, தேவதைகளுக்கு சரீரம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, அது அப்பிரதானம், அது கர்மாதான் பிரதானம் அப்படின்னு அவர் சொல்லிட்டு போயிட்டேன். இப்படி பரஸ்பர விரோதம் இருக்கு. நீங்க வந்து அது சூத்திரக்காரு ஸ்பஷ்டமா சொல்றாரு, ரெண்டு பேரும் தேவதாதிகரணம் எழுதிட்டா, ரெண்டு பேரும் தேவதாதிகரணத்தை எழுதி ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை சொல்லல. ஒருத்தர் தேவதைகளுக்கு ஒண்ணு இல்லை என்ன, இன்னொருத்தர் தேவதைகளுக்கு எல்லாரும் தோன்று. நீங்களே சொல்றீங்கோ, யாசர் குரு, ஜெய்மினி சிஷ்யர். குரு சொல்றது விரோதமா யாராவது சிஷ்யர் சொல்லுவேரா? சொன்னாக்கா அந்த சிஷ்யர் துரோகி இல்லையா, அவர் இன்னும் மகா பாபி இல்லையா? இப்ப ஜெய்மினி மாதிரி சிஷ்யர் நீங்க சொல்ற மாதிரி அப்படி இருக்கு. குருவான பாதராயனர் சொன்னதுக்கு விருத்தமாக எப்படி ஜெய்மினி சொன்னார்? அதை குருவும் போட்டு கொடுக்குறாரு, இந்த மாதிரி ஜெய்மினி திருவள்ளப்படுறார், அதை நான் இல்லைன்னு சொல்றேன் அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றாரு. இப்படி சொல்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு இடத்துல உண்டுன்ற, இன்னொரு இடத்துல இல்லைன்ற, இது எப்படி? இதுல வந்து விரோதம் அதிகம் வருது. இப்படி விரோதம் வர்றதுனால நீ எப்படி வந்து இந்த பிரம்ம மீமாம்சையும் கர்ம மீமாம்சையும் ஒன்னு ஒண்ணு எப்படி சொல்ல முடியல, சொல்ல முடியும்? அந்த மாதிரி அவர் கேள்வி கேட்கிறார். ஏன்னாக்கா நீங்க வந்து விரோதம் இல்லை விரோதம் இல்லைன்னு சொல்றதே அபத்தம். உங்க சூத்திரே ஸ்பஷ்டம், இந்த சிவசிகரிகி சிந்தனையா சிவசிகரிகி சிந்தனையான்னு சொல்லுவா. நம்ம மனசுல ஒரு சித்தாந்தத்தை, அதாவது ப்ரீ ஜட்மெண்ட், எதையாவது ஒரு ஜட்மெண்ட் வச்சுட வேண்டியது, அதுக்கு அனுகுணமா எல்லாத்தையும் மாற்றி விடுறது தவறு. எது இருக்குதோ அதுக்கு அனுகுணமா நீங்க சொல்லணும், அது ஸ்பஷ்டமா விரோதமானு தெரியுது. விரோதம் தெரியச்ச அதுக்கு சப்பகத்து கட்டுறது என்ன ஞாயும், அது வரவே வராது. அதனால இந்த மாதிரி சொன்னாக்கா நாங்க ஒத்துக்க மாட்டோம். என்ன உத்தமூர் சுவாமி சட்டமா எடுக்கிறார். ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் பலப்பிரதத்தனே கிடையாது,
தர்மம் தர்மம் தான் பணத்தை கொடுக்கும், தர்மத்துக்கு தான் பணத்தை கொடுக்கும் அப்படின்னுட்டு தர்மம் ஜெயமணி ரதன்னுட்டு பலாதிகரணத்துல சூத்திரகாரர் சொல்றார். ஜெயமணியுடைய திருவுள்ளம் தர்மத்துக்கு தான் பணப்பிரதத்துவம் உண்டு அப்படின்னுட்டு உங்க சூத்திரகாரரே சொன்னேன். அதே மாதிரி புருஷார்த்தம் வந்து கர்மாக்கிட்டேன் தான் வரும்னுட்டு உங்க சூத்திரகாரரே சொல்லிட்டு ஜெயமணியுடைய திருவுள்ளம் கர்மாக்கிட்டேன் தான் புருஷார்த்தம் வரும். சேகத்தா புருஷார்த்தவாதோ ஏதானியே நீங்க சொல்ற வாக்கியம், நம்ம சொல்ற வாக்கியம், வேதாந்திகள் சொல்ற வாக்கியங்கள்னா இருக்கு, உபநாட வாக்கியம்னா அதெல்லாம் அர்த்தவாதம். அர்த்தவாதம் என்ன அர்த்தம்? கேவலம் பிரசம்சை, கேவலம் பிரசம்சை. ஒரு பையனை பார்த்துட்டு நீ ராஜாணி அப்படிங்கிற ஒரு ராஜகுமாரணி அப்படின்னு சொல்றோம். ஒரு குழந்தை பொன் குழந்தைய பார்த்து என்னுடைய ராஜகுமாரணின்றோம், உள்ளே ராஜகுமாரி ஆகும். நாம ஸ்தோத்திரம் பண்றோம், அவன் அழகா இருக்கான்றோம். நீ வந்து சிம்ம மாணவ கரான் ஒருத்தன், மாணவகன் சிம்ம மாதிரி இருக்கணும். அதெல்லாம் கேவலம் கவனி இருக்கு, எல்லாமே இதுதான் உண்மையான அர்த்தம் இல்லை. அங்கெல்லாம் என்ன அர்த்தம் சொல்லப்படுறது அப்படின்னாக்க, கேவலம் அர்த்தவாதம் பிரசன்ஸு ஸ்தோத்திரம் தான். ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் வந்து முக்கியார்த்தம் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க. அவ சொல்றது ஸ்தோத்திரங்களுக்கு முக்கியார்த்தம் கிடையாது, அதாவது சுவார்த்தே தாத்பரியம் இல்லை. அது சொல்லும் அவன் எப்படி பண்ணிட்டான், அப்படி சாதிச்சிட்டான், எப்படி சாதிச்சிட்டான். நாம சொல்லுவோம் பாருங்க, இவன் சப்த தீபாதிபதி அப்படின்னு சாதாரண ஒரு ஜெனிஞ்சாரா இருக்கும். அவன் சப்த தீபாதிபதி, ஏழு தீபகற்பங்கள் இருக்கு, அனைத்துக்கும் இவன் ராஜான்னு நாம சொல்றோம். இதெல்லாம் என்னது? கேவலம் ஒருத்தனை ஸ்தோத்திரம் முகஸ்தி பண்ணி அவங்கிட்ட பரிசில் வாங்கணும். இதை தவிர்த்து வேற ஒரு உத்தேசமே இல்லை. இந்த மாதிரி எவ்வளவு இந்த ஸ்தோத்திரங்கள் எல்லாம் போய் முக்கியார்த்தமாகவே இருக்கக்கூடாது. பெருமாள் கிட்ட ஒண்டிதான் நம்ம சித்தாந்த பிரகாரம், பெருமாள் கிட்ட ஒண்டிதான் எவ்வளவு ஸ்தோத்திரம் பண்ணாலும் அது குறையே போராது. ஆனா இங்க இடங்கள்ல இந்த லோகம் இந்த உரிடத்தெல்லாம் சொல்றதுன்னா கேவலம் அர்த்தவாதம் பிரசம்சதான் அப்படின்னுட்டு இந்த மாதிரி சொன்னதுனால விரோதம் தான் அதிகமா சொல்லப்பட்டிருக்கு. விரோதம் அதிகமா சொல்லப்பட்டிருக்கிறதுனால அதை நீ வந்து எப்படி சித்தாந்தமா சொல்ல முடியும்? ஐகசாஸ்திரம் ஐகசாஸ்திரம் சொல்றது அபத்தம். தஸ்மாத் அத்த ஐகசாஸ்திரியம் நடகிருதன் தஸ்மாது, அந்த காரணத்தினால ஐகசாஸ்திரியம் நீங்க சொல்றீங்களே ஒரு மீமாம்சையும் எத்தனை மீமாம்சையும் ஒன்னொன்னுக்கு அது அடகிருதன் தான் அப்படின்னு சொன்னாக்க அதுக்கு பதில் சொல்லு. அடகிருதம்னா ஹடவாதம் பிடிவாதம், விபரீதமா விதண்டாவாதெல்லாம் பண்ணி இருக்கிறதெல்லாம் மறைச்சிட்டு இல்லாததெல்லாம் சொல்றது இருக்கிற அதுதான் இது. அதுக்கு உன் முக்கியார்த்தத்தை கொடுக்கவே கூடாது. அதனால நீங்க சொல்றது அபத்தம், ஐகசாஸ்திரம் ஒத்துக்கவே முடியாது அப்படின்னுட்டு மீமாம்சகன் கேள்வி கேட்கலாம். அதுக்கு பதில் சொல்ற பிரம்ம சம்வாத தாத்யா. ஒரு விஷயம் நாம வந்து அத்வைத இலக்கணம் பண்ணிச்சா ஒரு விஷயம் சொன்னோம், உபநிஷத்துன்ற வேதம்ன்றது பெரிய சமுத்திரம், அதுல உபநிஷத்து அதுக்கு சிரசா இருக்கு, தலையா இருக்கு. அந்த தலையில வேத ஸ்ருதிகள் இருக்கு, அதாவது நாம வேற நீங்க வேற பிரம்ம வேற இந்த பிரபஞ்சம் வேற இப்படிலாம் காமிக்கக்கூடிய வேத ஸ்ருதிகள் இருக்கு. அதே மாதிரி பிரம்மமும் பிரபஞ்சமும் பிரம்மமும் ஜீவனும் எல்லாரும் ஒண்ணுதான் அவேதம் தான் அப்படின்னு சொல்ற ஸ்ருதிகளும் இருக்கு. இப்போ ஒரு பக்கம் வேத ஸ்ருதி போறது, இன்னொரு பக்கம் அவேத ஸ்ருதி போறது, இந்த ரெண்டு ஸ்ருதிகளையும் சாமர்த்தியம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சரீராத்ம பாவம் அந்தரியான ஸ்ருதி அந்த பிரவிஷ்டாஸ்தாதினா நாம் சர்வ ஆத்மா அப்படின்னா வாக்கியம் இருக்கு. உள்ள அந்த பிரவிஷ்ட பரமாத்மா என்ன பண்ணா அந்த எல்லா வச்சுக்களையும் உள்ள போனான், அதனால அந்த பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானம் எல்லா ஜனங்களுக்கும் சாஸ்தா நியந்தாவா இருக்கான், அதனால அவன் சர்வாத்மா. அது மாதிரி ஏ ஆத்ம திருஷ்டன் ஏ ஆத்மனும் அந்தரா, எவன் ஆத்மாவுக்குள்ள நின்று இருக்கான் ஸ்திரமா, ஆத்மானம் அந்தரோ இணையிட்டு உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இந்த சூக்ஷமா இருந்தது நம்மளுக்கு நியமனம் பண்ணிட்டு இருக்கான். எஸ்ய ஆத்மா சரீரம், இதுக்கு பேரு அந்தரியான சூரியன் பேர். இந்த அந்தரியான சூரியன் என்ன பண்றது, வேத சூரியையும் அவேத சூரியையும் ஒன்னா சேர்த்து வைக்கிறது. அதனால அத்வைதிகள்லாம் அவேத சூரிய முக்கியமா எடுத்துட்டு வேத சூரிய ஒப்புட்டா, வேதிகள்னா வேத சூரிய எடுத்துட்டா அவேத சூரிய ஒப்புட்டா. ஆனா நம்ம பாஷிகாரர் என்ன பண்ண, கடக சூரியன் பேருக்கு அந்தரியான சுருதி. கடக சூரியன் என்ன அர்த்தம், ரெண்டு சுருதிக்கும்
சாமரசம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கிறது. ரெண்டும் முக்கியார்த்தம் எப்படி வருமோ அந்த மாதிரி அழகா சமரசப்படுத்துறது. இந்த சமரசப்படுத்துறதுக்கோசரம் இந்த அந்தர்யாமி ஸ்ருதி என்கிற கடகஸ்ருதி, அந்த கடகஸ்ருதி எடுத்துட்டு இது ரெண்டுத்துக்கும் சாமரசம் பண்ணி வைக்கிறேன் சூத்திரகாரன். நிறைய இடத்துல சூத்திரகாரன் சொல்லிட்டு போயிட்டேன். அப்படி சூத்திரகாரன் சொல்லிருக்க சொல்றதுனால இது என்ன எடுத்துன்னா எல்லா ஸ்ருதிகளும் ஒண்ணுன்னு சொன்னோம், புரிஞ்சுக்கோங்க, எல்லா ஸ்ருதிகளும் ஒண்ணுன்னு சொன்னோம். இப்ப அப்படி சொன்னதுனால இது என்ன எடுத்து தெரியுமா, இந்த கடகஸ்ருதியை வச்சிருந்து எல்லா ஸ்ருதிகளும் ஒண்ணுன்னு சொன்னதுனால இப்போ பேதம் அபேதம் இந்த அந்தர்யாமி இது மூணு ஒன்னா சேர்ந்து எல்லாம் முக்கியார்த்தம் அப்படின்னு சிந்திச்சிருவனுக்கு. எப்படின்னாக்கா உடம்பு வேற ஆத்மா வேற, அதனால பேத ஸ்ருதி சித்தம். ஆனா இந்த உடம்பும் ஆத்மாவும் ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டியே இருக்கும், பிரிக்கவே முடியாது, அதனால அபேத ஸ்ருதியும் சரியா இருக்கு. ஏன் அப்படின்னா இது சரீரம் இது ஆத்மா, இந்த ரெண்டுத்துக்கும் நியந்திர நியாமிய பாவம் இருக்கு. நியந்திர நியாமிய பாவம் எப்பொழுதும் இருக்கு, இருக்கிற பரியந்தம் என் உடம்பு எவ்வளவு நாள் என்னோட இருந்தோ அவ்வளவு நாள் பரியந்தம் எனக்கு அது நியாமியமா இருக்கும் எப்படின்னு நாம சொல்லிடுறோம். அதனால என்னாச்சுன்னா எல்லா செய்திகளுக்கும் சாமரசியம் தத்தத் வாக்கிய சொல்லிட்டேன், தத்தத் வாக்கியைக்க தேச ஸ்வரச இதி முதா கல்பயன் தத்து முக்தாக சர்வ சுத்தீகரத்திய பிரணயதிகி அதரீ சக்கரே தத்த வித்திகி. நீங்க வந்து ஒவ்வொரு ஏகதேசத்தை ஒரே வாக்கியம் அதுல ஒரு பதத்தை எடுத்துக்க வேண்டியது, பல வாக்கியங்கள் அதுல ஒரே ஒரு வாக்கியத்தை எடுத்துக்க வேண்டியது, இப்படி வச்சு நீங்க எல்லாம் சொல்லிட்டு போறீங்க. அப்படி சொன்னாக்கா ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதம் வருது. நாங்களும் அப்படி இல்லை, எல்லா சுருதிகளும் ஒரே அர்த்தத்தை சொல்லிட்டு போகுதுன்னு சொல்றீங்க. அப்படி சொல்றதுனால எங்க சித்தாந்தமானது எல்லாம் சரியா போயிருது. இது வேதாந்திகளுடைய சம்மதம். அந்த மாதிரி அந்த பூர்ணிமாவை பார்த்து அடிக்கிறது. பூர்ணிமாவை என்ன சொன்னார், ஜெய்மினி என்னென்ன சொன்னேரோ அதுக்கெல்லாம் விருத்தமான விஷயம், அதெல்லாம் விருத்தங்கள் விரோதங்கள், அல்லது ஜெய்மினி சொன்னதுக்கு விருத்தமாக பல இடத்துல யாசர் சொல்றார். இப்படி விரோதங்கள் நிறைய சொல்லப்படுறதுனால இந்த ஜெய்மினி சொன்ன கர்மகாண்டமும் யாசர் சொன்ன பிரம்மகாண்டமும் ஒரே சாஸ்திரம் எப்படி சொல்ல முடியும்னு கேட்டார். அதுக்கு நாம கேட்கிறோம் அத்தியகர் கேட்ட மாதிரி, வேற ஜெய்மினி சொன்ன விரோதமான விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு நீ சொன்ன இல்லையோ அது உண்மைதான், அதுக்கு நாங்கள் சமாதானம் சொல்றோம். ஆனா ஜெய்மினி சொன்னதை அங்கீகரிக்கிறாரு, ஜெய்மினியே இந்த பிரம்மகாரணவாதத்தை ஒத்துண்டிருக்கார். நம்ம சூத்திரங்கள்லயே நிறைய இடத்துல ஜெய்மினியுடைய தோல்ல வந்தீங்க, ஜெய்மினியே பிரம்ம வேதாந்தம் வேதாந்தத்தில் அவர் திருவுள்ளையன்னு நிறைய சூத்திரத்தை சொல்லிட்டு போறாரு. இப்போ இப்போ உதாரணம் பாருங்கிறது வைஷ்ணவராஜனும் ஒரு அதிகரணம், அந்த அதிகரணத்தை சொல்லச்ச சாட்சாதத்ய விரோதம் ஜெய்மினி ஹி அப்படிங்கிற இந்த லோகத்தில் வந்து என்ன பண்ணுறோம் சொல்கிறோம், அது யார் போறா அப்படின்னு கேட்டோம், யார் போகிறது அப்படின்னு கேட்டான், ஒரு பசு போகிறது ஒரு பசுமாடு போகிறது. இது சாதாரணமாக சொல்ல வாழ்ச்சி, ஒரு பசுமாடு போகிறதுன்றது சாதாரணமாக சொல்ல வாழ்ச்சி. ஆனால் அது பசு வண்டியா போறது, அதுல அந்தர்யாமியாருக்கு கூட பரமாத்மாவும் போறான், லௌகிகனுக்கு அது தெரியறது இல்லை. ஆனா வேதாந்த வாஸ்து அவன் தெரியுமான்னாக்கா பார்த்தாக்கா யாருது சாதாரண பசுவா போறது, பசுவுக்கு அந்தர்யாமியாருக்கு கூட பரமாத்மாவும் போறான்னு தான் அர்த்தம். நம்ம வைஷ்ணவ சம்பிரதாயத்துல சில சொல்லுவா பார்த்தாக்கா அப்படின்னு கேட்கக்கூடாது யாரையும், ஸ்ரீவிஷ்ணவர் எப்படி கேட்பான்னாக்கா பெருமாள் அந்தர்யாமி ஆராதனை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. நாம சாப்பிடுற வஸ்து, நாம சாப்பிடல, அந்தர்யாமிக்கு சமர்ப்பிக்கிறது, அந்தர்யாமி திருவுள்ள பெறுறது. இங்க ஐயாவது சுவாமிக்கு நாங்க ஆப்பிள் பழம் வாங்கிட்டு போனோம்னா சுவாமி சாதிப்பார். இங்க பெருமாள் அம்சம் இருந்து இல்லையே, இந்த பதத்தை எதுக்கு இதை வாங்கிட்டு வரீங்க சாப்பிடறது இல்லை. இது என்ன சுவாமி சாதிப்ப இங்க பெருமாள் அம்சம் இருக்கு இல்லையே, ஏன்னா பிரமாணம் செய்யறதுன்னு அந்தர்யாமிக்கு திருவிழா ஓப்பில்ல, இது வழக்கம் இல்லை அப்படின்ட்டு சுவாமி திருவள்ளம். இதுதான் பெருமா நம்ம ஸ்ரீவைஷ்ணவ பரிபாஷ அந்தர்யாமி ஆராதனை எடுத்தா ஸ்மார்த்தாலாம் கேட்பா வைஷ்ணவா எடுத்தான்னு. ஆனா நமக்கு எப்படின்னாக்கா எது பண்ணாலும் அந்தர்யாமி ஆராதனை தெரியல.
அதனாலதான் நம்ம சித்தாந்தத்துல யாகம் அனுயாகம். யாகம்னாக்க என்ன அர்த்தம்? ஆராதனம் பண்றது. அனுயாகம்னாக்க அந்தரியானிக்கு ஆராதனம் பண்றது, சாப்பிடுறதுன்னு அர்த்தம். அதனால இந்த கிரமம் வச்சுருக்கோம். நீங்க எந்த சப்தத்தை சொன்னாலும் அந்த சப்தமானது சாட்சாத் பரமாத்மாவை தான் சொல்லும். அதுக்கு எத்தனையோ காரணம் சொல்லிட்டு போங்க. ஆனா தேவன் மாதிரி சொல்ற சாட்சாதம் தேவினி சாட்சாதி, நீங்க எப்படி சொன்னாலும் சரி, எந்த வயசானதான் சொன்னாக்க அந்த வயசானதுன்றது சாட்சாத் பரமாத்மாவை சொல்லும். சாட்சாத் ஆகிறது அந்த சப்தம் அப்படியே நிறைய சொல்லணும், நீங்க அர்த்தம் எல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. இந்த மாதிரியாக நிறைய சொல்ற தேவனி மகர்ஷி. அதே மாதிரி முக்தி திசையில, முக்தி திசையில இந்த ஜீவனுக்கு சரீரம் உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வந்துச்சு. சரீரம் உண்டா இல்லையான்னு. அப்போ பாதிரி இந்த மகர்ஷி என்ன சொன்னார்? அபாவம் பாதிரியாக சேவம். பாதிரி சொன்னார் அங்க வந்து சரீரமே கிடையாது அப்படின்னு. சரீரம்னாக்கா லோகத்துல கர்மகிருதமாக தான் இருக்கும். கர்மகிருதம்னாக்கா நம்மளுடைய பிராச்சியமான பொண்ணு பாப்பு ரூபமாக தான் நமக்கு இந்த உடம்பெல்லாம் கிடைக்கிறது. அதனால இந்த சரீரமானது கர்மகிருதம் தான் அப்படின்ட்டு, அப்படிப்பட்ட கர்மகிருதமான சரீரம் மோட்சதையில வராது அப்படின்னு பாதிரி சொன்னேன். ஆனா அபாவம் பாதிரி ஆகியம் அடுத்த சூத்திரம் பாவம் ஜெயமணி கல்பராமணாது முக்கிய திசையில ஜெயமணி மாதிரி சொல்ற இடம் பாவம் ஜெயமணிக்கு சரீரம் உண்டு, அங்க உண்டு அப்படின்றது. ஏன் அப்படின்னு அங்க சொல்றது ஏகதா பவதி, சிறதா பவதி, பஞ்சதா பவதி, சப்ததா பவதி, சஹஸ்ரதா பவதி அப்படின்றது. இந்த முக்தனுக்கு அங்க போனாக்கா மோட்சத்துல சேவை குண்டத்துல ஒரு சரீரம் எடுத்துக்கலாம், மூணு எடுத்துக்கலாம், அஞ்சு எடுத்துக்கலாம், ஏழு எடுத்துக்கலாம், ஆயிரம் எடுத்துக்கலாம். அவனுக்கு என்ன ஆசையோ அதெல்லாம் எவ்வளவு வேணாலும் சரீரம் எடுத்துக்கலாம்னு இந்த வாக்கியம் இருக்கு. சாந்தோகன்றது அப்படி சொல்றது ஏகதாபதி, சிறதாபதி, பஞ்சதாபதி எல்லாம் இப்படி பல சரீரங்கள்லாம் இருக்கு முக்தனுக்கு அப்படின்னு அங்க சொல்றது. அதனால பாவன் தேவன் எழுதல்பா மரணாத் சொல்றாரு சொல்றாரு. அந்த மாதிரி இன்னும் நிறைய இடத்துல இப்ப வந்து சொன்ன மது வித்தியில வசுவாதி தேவதைகளுக்கு அதிகாரமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார், தேவன் சொன்னேன்னு. அப்போ அடுத்த சூத்திரத்தை சொல்ற ஜோதிரி பா வாச்ச அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்கிற சூத்திரம் சொல்ற. அதுல தேவனி மேல என்ன சொல்றது தெரியுமா? இவரு சாதாரண தேவதைகளுக்கு உபாசனம் இருக்கட்டும், ஆனால் வசுவாதி தேவதைகள் கிடையாது. காரணம் என்ன சொல்றேன், அந்த அதிகாரம் வரிசையா வரும். இப்போ ஒரு தேவதைக்கு உண்டு சொண்டர், இன்னொரு தேவதைக்கு இல்லைன்னு சொண்டர். அப்ப பிரம்மோபாசனமும் சில தேவதைகளுக்கும் உண்டு, சில தேவதைகளுக்கு இல்லை அல்லாம சொன்னார். இப்ப ஒரேடியா எதுக்குமே கிடையாது அப்படின்னு அவர் சொன்னாரா? இங்க இத வந்து நானும் சொல்லல, யாசரே சொல்றார். ஒரு இடத்துல யாசர் தேவனி மகர்ஷி சில விரோதமான விஷயங்களை சொன்னார், அதுக்கு விருத்தமாக வியாசர் சொன்னார் அப்படின்னு சொல்றோம். இன்னும் சில இடத்துல வியாசருக்கு என்னென்ன திரவுள்ளமோ அதெல்லாம் அங்கீகரிச்சு அவர் சொன்னார். யாரு? இந்த தேவனி மகர்ஷி. அதே மாதிரி முக்தி திசையில கேட்கிறா, முக்தி திசையில எந்த அனுபவிப்பான், இவனுடைய குணங்கள் ஒன்றி இருக்குமா, அல்லது ஞான சுரூபம் ஒன்றி இருக்குமா, அல்லது ரெண்டும் இருக்குமா? குணங்கள் ஒண்டி இருக்கணும்னாக்க நேற்று தான் சொல்லி அபகத ஆத்மா விஜரக விமர விமர்த்தி விசோகா விதிகிஸ்தா அபிசாசா சத்தியகாமகா சத்தியங்கள் தாங்கிட்டு எட்டு குணங்கள் இருக்குது. அந்த குணங்கள் எல்லாம் இவனுக்கு வரும், ஜீவனுக்கு வரும் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி இந்த இந்த குணங்கள் தான் வரும்னுட்டு தேவனி மகர்ஷி சொல்ற. பிராமண தேவனிகி உபன்யாசா திவ்யா பிராமேன பிரம்ம குணங்கள் எது? எட்டு. பிரம்மத்துக்கு எப்படி உபகரபாத்மா விஜயராக அமர்த்தி ஒண்ணு எட்டு குணங்கள் இருக்கோ அந்த மாதிரி இந்த ஜீவனுக்கும் முக்கிய திசையில எட்டு குணங்கள் உண்டு அப்படின்னுட்டு சூத்திரகாரர் சயன் சொல்ற. தேவனி மகர்ஷி திரவுள்ளோன்னு பிராமண தேவனிகி உபன்யாசா திவ்யா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவுரலோகின்னு ஒரு மகர்ஷி, அவர் சொல்றார் அதெல்லாம் கிடையாது. சிந்தன் மாத்திரேன ததாத்மகத்வா நித்யோடு லோமி. அவருடைய சொல்ற
உணவுலாம் ஒத்துக்க வேண்டாம், ஞான சுரூபம் ஒன்றே இருக்குன்னு சொல்லுங்க. ஞானீக சுரூபம் அதே பிரகாசிச்சு ஒழுந்து விட்டு எழுதாங்க, அந்த இது வந்து சொன்னா போறும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மீண்டும் அறிவு சொல்லினார். சூத்திரகாரன் பாதராயணன் சொல்ற ஏம புகன்யாசா ஒரு பாவா அவிரோதம் பாதராயன தேவனி மகர்ஷி பிரம்ம குணம் கூட இவனுக்கு உண்டுன்னு சொன்னார். அது அவுடலவனையோ இது உண்டு ஞானம் தான் உண்டுன்னு சொன்னார். ஆனா தேவனி பாதராயனரோ ரெண்டும் உண்டுன்னு சொல்லிட்டாரு. இப்ப என்னாச்சுனாக்கா இந்த யாசரே பிரம்ம விஷயத்துல தேவனி மகர்ஷிய திருவுள்ளம் என்ன என்ன அப்படின்னு நிறைய பட்டியலிடுறாரு. ஒரு பக்கம் ஜெயமினி சில விருத்தங்கால விஷயங்களை சொல்லுங்க அதை கண்டிக்கிறார், சில விஷயங்களை ஜெயமினியே கோடீகரிச்சு காமிக்கிறார். இப்போ ரெண்டுமே இருக்கோ, ரெண்டுமே இருக்கிறதுனால இதுல பூர்வபக்ஷமா சொன்ன யுக்திகளை காட்டிலும் வேதாந்தபுரமா ஜெயமினி சொன்னாரு அதுதான் அதிகமா இருக்கிறது. அதனால பிரம்ம சம்வாச தாத்யம் பிரம்ம சம்வாதம் தான் அதிகமா இருக்குது. அந்த பிரம்மத்தை ஒத்துண்டு அந்த பிரம்ம குணங்கள் எல்லாத்தையும் ஒத்துண்டு பிரம்மம் தான் லோகத்துக்கெல்லாம் காரணம். அதே மாதிரி பிரம்ம பர்யந்தம் எல்லா சப்தங்களுக்கும் அர்த்தம். லோகத்துல நாம எதை சொன்னாலும் சரி எல்லா சப்தங்களும் பிரம்ம பர்யந்தம் போகணும். அண்டு தன்ன யாருன்னு கேட்டா அதுக்கு அவன் சொன்னான் ஒத்த மாத்திருவத் பரதாராம்ச பரத்ரவியானி லோஷ்டவது ஆத்மா சர்வபூதானி எப்பச்செடி சபச்செடி மாத்திருவத் பரதாராம்ச இதர தன்னுடைய ஸ்திரீகளை தவிர்த்து எந்த ஸ்திரீகளை பார்த்தாலும் தயார் மாதிரி பார்த்து பரத்ரவியானி லோஷ்டவது அந்த சுரும்பெல்லாம் பார்த்துட்டாக்க நம்ம எதாவது எடுப்போமா அது நேரத்துக்கு உபயோகம் போட்டு போவோம். அந்த மாதிரி ஒருத்தரையாருடைய ஐஸ்வர்யத்தை பார்த்தாக்க அது அப்படியே அனாயாசமா ஒத்துட்டு போயிடுங்க. அதே மாதிரி ஆத்மவ சர்வபூதானி எல்லாம் என்ன மாதிரியே எல்லாரையும் பார்க்கணும். நான் எனக்கு எப்படி பசி இருக்குமோ அது மாதிரி இன்னொருத்தனுக்கும் உண்டு. நமக்கு என்னென்ன தேவைகள்லாம் இருக்கோ அந்த தேவைகள்லாம் எல்லா ஜீவராசிக்கும் இருக்கே, அது அப்படியே ஒத்துக்க வேண்டாமா? அதனால ஆத்மவ சர்வபூதானி நம்மளை மாதிரியே எல்லாரும் பாருங்க. யாருக்கு இச்சை இல்லை? பெருமாள் விபீஷண சரணாதி ஆறுது, விபீஷண சரணாதி ஆச்ச இவர் பெருமாள், இவர் அண்டிதான் எல்லாரும் இருக்கா. ஸ்ரீராமன் வந்து சக்கரவர்த்தி திருமணம்னு சொல்லலாம், நான் இதான் நான் சொல்ல போறேன் இது அப்படியே ஏத்துக்க வேண்டியது அப்படின்னு அவர் சொல்லிட்டு போகலாம். ஆனா அவர் அப்படி சொல்லல, மந்திராலோசனை பண்ற விபீஷண ஆழ்வான் மேல நின்று இருக்கா ஆகாசத்துல, எப்ப நம்ம ஸ்ரீராமன் கூப்பிடுவான் அவன் திருவடியில எப்போ வருவான்னு. அப்போ இவன் அத்தனை பேரையும் சொல்ல சொல்ற, அப்போ ஒருத்தர் சொல்ற சுக்ரீவ மகாராஜ சொல்ற இவர் ராவணன் துஷ்டன், அவனுடைய தம்பி விபீஷணன் அவனும் துஷ்டன், ராவணன் துஷ்டன் அவன் தம்பி விபீஷணன் துஷ்டன், துஷ்டனோட தம்பி துஷ்டனா இருக்கிறதுனால அந்த துஷ்டனுக்கு சரணாதினி கொடுக்கூடாது, சரணம் கொடுக்கூடாது, அவன் சரணாதி பண்ணானு ஏற்றுக்கூடாது அப்படின்னுட்டு சுக்ரீவ மகாராஜர் சொல்றார். அனுமான் சொன்ன ராவணன் துஷ்டன், துஷ்டனுடைய தம்பியா இருந்தாலும் விபீஷணன் நல்லவன், அதனால நீர் வந்து அவனை ஏத்துக்கலாம், அவனுக்கு சரணம் கொடுக்கலாம், அவனுடைய சரணாதியை ஏத்துக்கலாம் அப்படின்னு அனுமான் சொன்னார். பெருமாள் சொன்ன பெருமாள் சொல்றது அந்த அர்த்தத்தான் அமாத்தியக்கா விவக்ஷாஸ்தி, எது வரும் இச்சதி இச்சதின்னு வரும். அதாவது எனக்கு கூட ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசையா இருக்கிறது, நீங்க கேட்கறதுக்கு இஷ்டப்பட்டா நான் அதை விஜாபிக்கிறேன். இவர் நினைச்சிருந்தாக்கா ஒரேடியா நான் பெருமாள் நான் சொல்றதுதான் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லல. பெருமாள் என்ன பண்ணாருனாக்கா எல்லாரையும் கண்ண மாதிரி மதிச்சார். ஏன்னா அங்க என்ன பண்ற ஆத்மானம் அருகம் பண்ணி அவர் பரமாத்மன் அவருக்கு தெரியாதா? ஒரே ஒரு இடத்துலதான் ஸ்ரீமத் ராமாயணத்துல நான் பரமபுருஷன் அப்படின்றத காமிச்சாரோம். எங்க தெரியுமா? இந்த விபீஷண சரணாதி வரைச்ச இவன் பயப்படுற சுக்ரீவ மகாராஜர், ஐயோ என் ராமனுக்கு யாராவது ஏதாவது கெடுதல் பண்ண போறாளே, சரணாதி பண்றேன் சரணாதி பண்ற ஏதாவது கெடுதல் பண்ண போறாளேன்னு பயந்தேனான். அந்த சமயத்துலதான் சொல்ற பெருமாள் பிரதிவியான் ஏஜராட்சசாக அங்குல் எக்ரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வர இச்சன்
சங்கல்பத்தினாலே கொண்டு போகணும் அத்தனை பேரையும். அங்குள் எக்ரேன கால் நுனி இருக்கே அது கட்டவர நுனி, அந்த கட்டவர் விரல் நுனினாலே அவன் அத்தனை பேரையும் சங்கல்பத்தினாலே நான் அழிச்சு விடுவேன்ற சங்கல்பத்தினால பண்ண திருமாவளவன் உண்டுதான் முடியும். இச்சன் அரிகணேஸ்வரர் அப்படின்ற சுவாமி தேசிகன் சொல்ற ரவிஜத்துல சமுத்யும்பித சர்வேஸ்வர பாவா அப்படின்னு சமுத்யும்பிதம் பெருமாளுக்கு ரொம்ப கஷ்டமா படுத்தான். ஐயோ இவன் வந்து இப்படி பயப்படுறான் என்னுடைய சுரூபத்தை நான் தெரிஞ்சுக்கலையே அப்படின்னுட்டு பெருமாளையும் அறியாம அந்த சர்வேஸ்வர பாவம் இருக்கே அது எகிரிக்கு சுட்டான், எகிரிக்கு சுட்டான் வெளில எனக்கு தெரிஞ்ச நான் தான் சர்வேஸ்வரன் அவரையும் அறியாம அந்த ஒரு இடத்துலதான் பரா பழக்கத்தை நிரூபிக்கிறார் பெருமாள். வேற எங்கேயுமே அழக அவருக்கு தெரியாதா சீதை என்னை விட்டு தெரிஞ்சு போயிடுவாளா அழகு நிற்கிறவன். அந்த மாதிரியாக இந்த இடத்துல பெருமாள் வந்து என்னன்னாக்கா பெருமாள் பெருமாள் தான் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் பார்க்கிறார். ஆத்மா சர்வபூதானி எல்லா இடத்துலயும் பரமாத்மா உள்ள பொண்ணு இருக்கான். உள்ள பொண்ணுன்றதுனால நான் சாப்பிட ஆசைப்படுறேன், இன்னொருத்தரும் சாப்பிட ஆசைப்படுறார். அப்ப என்ன அர்த்தம், இங்க இருக்கிற அந்தராத்மாவும் சாப்பிட ஆசைப்படுறான், அங்க இருக்கிற அந்தராத்மாவும் சாப்பிட ஆசைப்படுறான். அப்ப ரெண்டு பேருக்கும் தெரியாது பெருமாள் இல்லையா, ரெண்டு பேரும் ஆத உரைச்ச நாம மட்டும்தான் சாப்பிடணும் ஆசைப்படலாமா கூடாது. அதனால எல்லாம் ஒரே இதுதான். இதை தெரிஞ்சுட்டு சாட்சாதத்தை விரோதம் ஜெய்வினி அப்படின்னுட்டு ஜெய்வினி வரைக்கும் சொல்றார். ஏற்பட்ட பரம வேதாந்தி அவர் இப்பேற்பட்டவன வேதாந்தி இப்படி அவரே சொல்ற பிரம்ம சம்வாதம் பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களை ஒப்பிருக்க பிரம்மத்தினுடைய கல்யாண குணங்களை ஒப்பிண்டு அந்த மாதிரி பிரம்மம் வந்து எல்லா இடத்திலையும் வியாபித்திருக்குது அப்படிங்கிறதையும் ஒப்பிண்டு இப்படி சாதிக்கிறார் தேவனி வாழ்க்கா. அந்த பிரம்ம வேதாந்தத்துல அவருக்கு எவ்வளவு தாத்தியம் இருக்கு, எவ்வளவு திடமா சொல்ற. நீங்க வந்து ஜெய்மினி வந்து வேதாந்தத்துக்கு விருத்தமா சொல்ற அப்படின்னு சொல்றீங்களே, வேதாந்தத்துக்கு அனுகூலமா எத்தனை சொல்றேன் சூத்திரக்காரர் எத்தனை எடுத்துருக்க அப்படி இருக்கச்ச இத நீங்க பதில் தப்பா சொல்லலாமா? இந்த மாதிரி விபரீதமா நீங்க சொல்றீங்களே, ஜெய்மினிக்கு திருவுள்ளம் அப்படி கிடையவே கிடையாது. அவர் திருவுள்ளம் சில காரியங்கள் இருக்கு, சில காரணங்கள், அந்த காரணங்களை வச்சுதான் அவர் சொல்லுவார். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உத்தமூர் சுவாமி ஒரு சமாதானம் சாய்க்கிறார். என்ன சமாதானம் சாய்க்கிறார்னாக்கா, ஜெயவினிக்கு ரெண்டு தசைகள் இருந்தது. ஒன்னும் வியாசரை ஆசிரியத்துல முன்னாடி தசை, ஆசிரியத்துக்கு பின்னாடி தசை இருந்தது. முன்னாடி தசையில கர்மாவை சிந்தை எல்லாத்தையும் எழுந்து விட்டார், அதனால சில விஷயங்களை அவர் சொன்னேன். ஆனா பின்னாடி திசையில அப்படி கிடையாது, அவர் வியாசரை ஆசிரியச்சுட்டார், அதனால வியாசர் சொன்னதையே பதிக்க பார்த்தார் அப்படின்னு சொல்ற. இது சமாதானம். ஆனால் குமார தேசிகன் என்ன பண்ணிட்டாருனாக்கா, இந்த இதுவே கிடையாது. பாதரி தெய்வினி காசகிருஷ்ணர் ஆஸ்மரத்தியர் அவுரலோமி இந்த மாதிரி நிறைய பேரு வியாசருக்கு சிஷ்யாடு இருந்தா சூதரகாரர் பாதராயணிக்கு இந்த சிஷ்யா எல்லாம் பரம வேதாந்திகள். இவெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, யாராரு எப்படி எப்படி தவறாலெல்லாம் கேள்வி கேட்பாளோ அதெல்லாம் இவா கேள்வி கேட்பா. இவா கேள்வி கேட்டான்னாக்கா அதுக்கு அந்த கேள்வியை கேட்க சொல்லி பதிலளிப்பார், அந்த கேள்வியை கேட்க சொல்லி பதிலளிப்பார் சூதரகாரர். ஏன்னா இவா வந்து என்னென்ன கேள்வி இப்படி இப்படின்னா கேள்வி வருமோ, அந்த கேள்வியெல்லாம் இந்த ரிஷிகள் மூலமாக கேள்வியை கேட்டு அதுக்கு பதில் சொல்ற சுத்திரகாரர். அதனால இதுல எங்க தவறு வந்தது, எதுவுமே தவறு வரல. அவருடைய திருவுள்ளம் ஒன்னே ஒண்ணுதான். என்ன திருவுள்ளம் அப்படின்னாக்கா, இந்த பிரம்ம நியமத்தில யாராரு என்னென்ன ஆக்ஷேபிப்பாளோ அந்த ஆக்ஷேபங்களுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். அந்த சமாதானம் சொன்னா போறோம், அந்த சமாதானம் இவாளை விட்டு கேள்வி கேட்க சொல்லி அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். அது ஒன்னே ஒண்ணுதான் சமாதானம். அப்படி சொன்னாதான் திருடமா இருக்கும். அதாவது சிஷ்யாவே நிறைய கேள்வி கேட்பாள் வழியோ. ஏன்னா சிஷ்ய லட்சணம் சொல்லிட்டு சுவாமி ஏஜியன் சொல்ற பிரச்சனைக்கார பிரதீட்சா, எப்ப கேள்வி கேட்கணும்னு சித்தமா இருக்கணும் சிஷ்யா. அத பாடம் சொல்லிட்டு இவா என்ன சொல்றேன், இதுக்கு என்ன அர்த்தம், இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுக்கு சித்தமா இருக்கணுமா, இப்படி கேள்வி கேட்கறதுக்கு பிரச்சனை கால பிரதீட்சா கேள்வி எதிர்பார்த்துட்டே இருக்கணுமா, அந்த சமயத்தை கேள்வி கேட்டது கேள்வி கேட்டாக்கா அதுக்கு ஆச்சாரியம்
இந்த மாதிரி இவாளெல்லாம் கேள்வி கேட்கறது அதுக்கு சமாதானம் சாதிக்கிறார். ஏன்னா இவாள் எல்லாரும் பிரம்மத்துக்கள் தான், ஆனால் சில காரணங்கள் சின்னவாள்லாம் கேள்வி கேட்கிறா. அதனால இங்க வந்து சாஸ்திரம் வந்து விரோதம் இருக்குதுன்னு நீங்க கேள்வியே கேட்க வேண்டாம். அது சொல்றாரு, ஏன்னா இந்த அவ வந்து வேதம் கோல்யம் வேதமானது பௌருஷம்னுட்டு நையாயிகள் தான் சொல்லுவான். நியாயம் நியாயசாஸ்திரம் என்ன, வேதமானது பௌருஷம் ஒரு புருஷனால் பண்ணப்பட்டது. ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னாக்க, லோகத்தில் பார்க்குறோம் காளிதாசன் இருக்கான், காளிதாசன் எழுதின வாக்கியம் அதெல்லாம் பௌருஷம் தானே, காளிதாசன் சொன்னதுனால அது பௌருஷம். அந்த பௌருஷமான வாக்கியமானது என்னைக்கும் இதுதான், மனுஷா எழுதினதுனால அதில் நிறைய தோஷம் இருக்கும். மனுஷா லோகத்தை தப்புன்றதை பார்த்துட்டு இருக்கேன், ஆனால் மனுஷியாக எழுதினாக்கா அதில் நிறைய தோஷங்கள் இருக்கணும். அதனால வேதமும் பௌருஷம் தான், ஒரு மனுஷனால் எழுதப்பட்டதாக இருக்கட்டும். வந்து சொல்றாரு வேதகா சகர்த்திருக்கா, வேதமானது ஒரு கர்த்தாவுடையது. ஏன் வாக்கியத்துவா வாக்கியம், வாக்கியத்துவா வாக்கியமானது காளிதாசாதி வாக்கியது, மகாபாரத வாக்கியது, ஸ்ரீமத் ராமாயண வாக்கியதும் சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கோம், வியாசர எழுதினர் இது வியாசர எழுதினர்த்தம் ஏன்னா வாக்கியமா இருக்கு, வேதமான மாதிரி வாக்கியம் தான், நிறைய வாக்கியம் இருக்கிறதுனால இப்படி வாக்கியமா இருந்துச்சுனாக்க அது கர்த்தா தானே செய்யணும். அப்ப கர்த்தாவுக்குள்ள தோஷம் லோகத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன், எப்படி பார்த்துட்டு இருக்கோம், கர்த்தா அவனுக்கு பிரமா இருக்கலாம், அது மாதிரி பொய்யா அர்த்தம் இருந்துக்கலாம், அல்லது அஜ்ஞானம் வரலாது, அது மாதிரி அவனுக்கு ஞான சக்தி போறாம இருக்கலாம். அதனால எத்தனையோ தெரிய வருங்க பாஷ்யக்காரரும் அவங்க ஏற்றிக்கணும், அடிக்கடி சொல்லுவார் நான் குதிருஷ்டிகள் குதிருஷ்டிகள் அப்படின்னு. திருஷ்டின்னு ஞானம், குதிருஷ்டின்னு என்ன அர்த்தம், குறுக்கு புத்தி, நீச்சமான புத்தியினால அவ பார்க்கிறான், ஒரு சொந்த புத்தியில பார்க்கிறான். இப்படி பார்க்கறதுனால இங்க குதிருஷ்டியா பார்க்கறதுனால என்னாச்சு, எல்லாம் அபத்தம், தவறான தவறான கேள்விகள், தவறான தவறான கேள்விகளை கேட்கறதுனால இதெல்லாம் எதுவுமே ஒத்து வராது. ஏன் அப்படின்னா அவளுக்கு ஞான மாந்தியம், ஞான மாந்தியம் இருக்கிறதுனால அவளால அந்த மாதிரி புரிஞ்சுக்க முடியல. அந்த மாதிரி இந்த கேள்விகள்லாம் வர தெரிஞ்சோ அதுக்கு பதில் செஞ்சாகணும், பதில் செஞ்சாகணும். அதுக்கோசம் வேதத்துக்கு அப்ராமான்யம் யாராவது சொல்ல வந்தாங்கனாக்க அப்ராமான்யம் கிடையாது, வேதமானது சர்வார்த்தனா பிரமாணம் தான் அப்படின்னு ஸ்தாபிக்கணும். அதுக்கோசம் அவர் சொல்ற, அதே மாதிரி அவர் வந்து தேவதை இல்லேன்னு சொல்லல, யார் தேவினி தேவதை இருக்குன்னு சொன்னார், ஆனால் கர்ம பிராதான்யம், கர்மாவுடைய எல்லாருக்கும் ருச்சி வரணும், கர்மா பண்றதுக்கு ருச்சி வரணும், அந்த ருச்சி வரத்துக்கோசம் இவர் என்ன பண்ணிட்டாருனாக்கா அந்த தாத்பரியம் இவ்வளவுதான், கர்ம பிராதான்யம் முக்கியம், அதை காமிக்கிறதுக்கு கோசரம் தேவனி மாதிரி என்ன பண்ணாருனாக்கா தேவதையை தள்ளிவிடுவோம், அப்பதான் கர்மா எல்லாரும் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம சம்ஸ்கிருத இருக்கிற சாஸ்திரங்கள்லாம் பார்க்கணும். இப்ப வந்து உங்களுக்குலாம் தெரியும் பிரகஸ்பதி, யார் பிரகஸ்பதி அப்படின்னாக்கா சுரகுரு, தேவதைகளுக்கு எல்லாம் தேவர்களுக்கு எல்லாம் அவர் குரு. அந்த குருன்றவ எப்படிப்பட்டவ, வந்து பரம வேதத்தை நேரம் பார்த்தவர், இப்படிப்பட்ட சாஸ்திரஜர், ஆனா அவர் தான் இந்த லோகாயுதிக்கு சார்வாக்கப்பட்டவருக்கு அதை சாதித்தவர் அவர் தான். இப்ப பாருங்கோ விஜய மகர்ஷி வேதத்தை சாட்சாத்திருத்தவர், ஆனா அவர் அந்த சார்வாக மதத்தை அவர் ஸ்தாபிச்சுட்டார், தேகமே ஆத்மாவை ஸ்தாபிக்கிறார், இவரா கர்மாவே பிரதானம்ன்றார். இன்னொரு மாதிரி கர்மாலாம் இல்லை, பதார்த்தங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்கோ, மொத்தம் வந்து ஈஸ்வரனை தெரிஞ்சுக்கோங்கோ, மொத்தம் பிரம்மத்தையே தெரிஞ்சுக்கோங்கோ. இப்படி சொன்னா இவெல்லாம் என்ன பண்ணினா அப்படின்னாக்கா தான் எந்த தத்துவத்தை எடுத்துட்டாலும் அந்த தத்துவத்தை பிரதானமா வச்சுட்டு அதுக்கு எதிராக அவரது அத்தனை எடுத்தா அப்பதான் அந்த தத்துவத்துல எல்லாருக்கும் ஒரு ஈடுபாடு வரும். நீங்க வந்து அன்னைக்கு சொன்ன பாருங்க மகா வாக்கியம்னு எல்லா சாஸ்திரத்தையும் ஒன்னா சேருங்க, தேகமே ஆத்மானு என்ன அர்த்தம், உடம்ப நல்லா பாத்துக்கோங்கன்னு அர்த்தம், இந்திரியமே ஆத்மானு என்ன அர்த்தம், இந்திரியங்களை ஒழுங்கா பாத்துக்கோங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஆத்மா ஆத்மா ஸ்தாபிச்சோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா நம்ம அனைத்துமே நமக்கு தேவையானது, உடம்பு இல்லாமல் இருக்க முடியுமா, அல்லது இந்திரியங்கள் இல்லாமல் இருக்க முடியுமா, அல்லது புத்தி இல்லாமல் இருக்க முடியுமா, அல்லது பிரவிற்த்தி இல்லாமல் இருக்க முடியுமா, ஞானம் இல்லாமல் இருக்க முடியுமா, எல்லாமே வேணும், அனைத்தையும் நீங்க அத்தனையும் தெரிஞ்சுக்கணும்.
அனைத்தையும் திருடமா ரட்சிக்கணும் அப்படின்னா பார்த்து செஞ்சீங்கன்னாக்கா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா இந்த பிரம்ம மீமாம்சைக்கு அத்தனையும் உபயோகமா இருக்கும். எல்லா சாஸ்திரத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அத்தனையும் கசட ஒரு தவறு கூட வரக்கூடாது, ஒரு விரோதம் கூட அதுக்கு வரக்கூடாது. எந்த சாஸ்திரத்தில் எப்படி கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லணும். அப்படி சொல்லிட்டு போனாக்கா எல்லா சாஸ்திரத்தையும் நிலைநிறுத்தி கடைசியில பிரம்ம மீமாம்சையை சேர்ந்து அத்தனையும் பிரம்ம மீமாம்சையை சேர்ந்தாக்கா நீ சொன்ன ஸ்லோகம் சரீரம் ஆரோக்கியம் அர்த்தம் போகம் இவைகள் அத்தனையும் இந்த பிரம்ம மீமாம்சைக்கு உபயோகப்படுத்தும். சரீரமே சொல்லக்கூடியவன் இந்த சார்வாக்கம் அர்த்தம் காமம் மோட்சம் எல்லாமே இதை சேர்ந்திருக்குது. அதனால இத மாதிரி திருவுள்ளம் தேவி மகர்ஷிக்கோ இப்படிதான் திருவுள்ளம். இப்படி திருவுள்ளம் இருக்கு அதை ஒரேடியா அடிக்கக்கூடாது, அது தவறு அப்படின்னு சொல்லக்கூடாது. இன்னொன்னு வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்றதுனால இந்த சாஸ்திரத்துக்கு எந்த இடத்துலையும் விரோதம் வரல. அது சொல்ற பத்த தாத்திரிய பேதைகி விகதி பரிகரிச்சு அங்கங்க தாத்திரிய பேதம் இருக்கு. தாத்திரிய பேதம் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா காண்டவ காண்டயோத்தியா தாத்திரிய பேதம் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா கர்ம தாத்திர கர்ம பிராதான்ய தாத்திரியல் பிரம்ம பிராதான்ய தாத்திரியம் கர்மாவும் பிரம்மாவும் எப்படி சேர்ந்திருக்கு இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்துட்டாக்கா சிஷ்யர் கர்மாவை சொன்னார் குரு பிரம்மத்தை சொன்னார் இது ரெண்டும் ஒன்னும் அங்காங்கி பாவம் ஆகிறது. அதனால நம்ம சித்தாந்தம் அழகாக தழைச்சு போயிடுது. இதுல என்ன தோஷம் இருக்கு, இதுல என்ன விரோதம் இருக்குது, விரோதம்ன்றதே கிடையாது. இந்த விரோதம் கூட அந்த தத்துவத்தை ஸ்தாபிக்கிறது போகணும் விரோதமாய் தெரியும். அவை விரோதமே இல்லை அது கூட ஏற்கனவே சொன்ன சமாதானத்தையும் திருப்பி சொல்ற காண்டவ காண்டயோசியா அப்படின்னு காண்டவ காண்டயோசியா ஒரு காண்டம் இருக்கு. என்ன காண்டம்னு ஏற்கனவே சொல்லு பாருங்க ஸ்ரீமத் ராமாயணம் ஏழு காண்டம் இருக்கு. ஏழு காண்டத்துல பாலகாண்டம் என்ன சொல்றது அயோத்தி ஒவ்வொரு காண்டத்திலையும் விஷய பேதம் இருக்கா இல்லையா, விஷய பேதம் இருக்கிறதுனால இந்த காண்டம் தான் இந்த காண்டம் வேற அந்த காண்டம் வேறன்னு சொல்ல முடியுமோ நாமும். அந்த மாதிரி கர்மகாண்டம் தேவதா காண்டம் பிரம்மகாண்டம் மூணும் ஒரே மாதிரி இருந்தா கூட பேதம் இருந்தா விஷய பேதம் இருந்தா கூட மூணும் அந்தந்த தாத்பரியத்தை வச்சு சொல்றதுனால அவைகளுக்கு தோஷம் கிடையாது. அதனால தாத்பரிய பேதை விகதி பரிகதி விகதி விரோதம் இந்த விரோதத்துக்கு பரிகாரம் பரிகரிக்கு காண்டவ காண்டயோசியா ஒரு காண்டம் இன்னொரு காண்டம் காண்டத்துக்கு இந்த காண்டத்துக்கும் அந்த காண்டங்களுக்கும் எப்படி வருமோ அந்த மாதிரிதான் இவர் விரோதம் இல்லாமல் தாத்பரிய பேதம் இருக்கு. ஒரு காண்டத்துல ஒரு தாத்பரியம் கர்ம தாத்பரியம் இன்னொரு காண்டத்துல ஜெகதா தாத்பரியம் கடைசி காண்டத்துல பிரம்ம தாத்பரியம் அந்த விரோதமே இல்லையே இது. அதனால விரோதத்தை ஆட்சேபிக்கவே முடியாது. சரி அப்படியான எதுக்குதான் இது மாதிரி பண்ணார் அப்படின்னா பாக்கிய க்ஷேபார்த்த கூடாசைய வச்சன பவத் கிராந்தி சாந்தி பாக்கிய க்ஷேபம் பாக்கியம் என்ன அந்த நாஸ்திகால்லாம் இருக்கா இல்லையா, நாஸ்திகால்லாம் என்ன என்ன சொல்றாளோ அவாளெல்லாம் அடிச்சு தள்ளி விடணும், அவாள் அடிச்சு தள்ளி விடணும். ஏன்னா தேவதையே வேண்டாம் சில பேர் சொல்லுவா, தேவதையே வேணாம் சில பேர் சொன்னாக்கா அந்த தேவதையை வேணாம்னு சொல்றாளே அவ புத்தி மந்தமானது அதை தள்ளணும். அதை தள்ளுறதுனால இது தோஷம் இல்லை, இது அவாளுக்கோசரம் தான் இங்க. ஏன்னாக்கா இந்த என்ன இருக்காளே இந்த இதர மதஸ்தாய் இதர மதஸ்தான்னு நாஸ்திக மதஸ்தான் நீ சொன்னமே நாஸ்திக வர்ஜனங்கள் ஆஸ்திக வர்ஜனங்கள் எல்லாம் இருக்கு. இவாளுக்குள்ள எத்தனையோ கிராந்திகள்லாம் அதிகமான விபரீதம் எல்லாம் இருக்கிறது. அந்த விரோதி விரோதம் எல்லாம் இவாள்லாம் நிறைய கலைச்சு விடுவா. அந்த விரோதம் எல்லாம் போக்கடிக்கணும்னாக்கா ஏன்னா அந்த புத்தர் வந்த காலத்துல புத்தர் வந்த காலத்துல கர்மாக்கள்லாம் தேவையில்லைன்னு அவன் ஸ்தாபிக்க ஆரம்பிச்சான். கர்மாக்கள்லாம் தேவையில்லைன்னு ஸ்தாபிக்கிறதுனால என்ன ஆச்சுன்னாக்கா கர்மா அவன் உற்சாகம் விட்டு போயிடுற மாதிரி எடுத்து அந்த மாதிரி விட்டு போடக்கூடாது, விட்டு போகவே கூடாது. இப்படி இத மாதிரி யாராவது நினைச்சிருந்தாக்கா அதெல்லாம் கண்டனம் பண்ணணுமோ அதுக்கு இத மாதிரி பண்ணிட்டேன். இத வந்து வேதாத்திய சங்கத்துல
வேதாந்த சங்கிரகம் எழுதியின் பாஷ்யகார அனுகிரக கிரந்தம். அதுல சங்கர அஸ்ருத வேதாந்தானாம் கர்மணி அஸ்ரத்தாமா பூரிதி தேவதாதிகரனே அதிவாதாக்கதாக. தேவதாதிகரன் அவ பண்ணாலே நம்ம தேவதாதிகரணத்துல வேற அர்த்தம், தேவதேவிக்கு எல்லாம் உண்டுன்னு சொல்றோம், அவா சொன்ன தேவதாதிகரன் வேற அர்த்தம், அதுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு, அதுக்கு என்ன அர்த்தம், அது விரோதமாச்சு அப்படின்னு கேட்டா அதுக்கு சமாதானம் பாஷ்யகாரர் சகிக்கிற அஸ்ருத வேதாந்தானாம். வேதாந்தம் வாசிக்காத வாழ்க்கைலாம் கர்மாவில அஸ்ரத்த அஸ்ரத்த வந்துடும், அஸ்ரத்த வந்துடும், அஸ்ரத்த இருக்கக்கூடாது. ஏன்னா வேதாந்தம் படிக்கல, வேதாந்தம் படிக்காததுனால எதுவுமே வேணாம். ஏன்னா பிரம்மத்துக்கு கல்யாண குணங்கள் உண்டு, திவ்யமங்கல விக்கிரகம் உண்டு, இந்த மாதிரிலாம் நாம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் வேதாந்தம் படிக்காதன்னு என்ன தெரியும், வெறும் கர்மகாண்ட வாசனைக்கு கர்மாதான் பிரதானம், தேவதைக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சில பேர் நினைச்சுருவா இல்லையா, அதுக்கோசரம். ஆனால் கர்மாவோட அஸ்ரத்த ஒண்ணுமே, இப்போ பாருங்க தேவதை இருக்கு அதுக்கு குணம் இல்லை விக்கிரகம் இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டோம்னாக்கா யாருக்கும் உற்சாகம் வராது. நம்ம பிரமாவை சேவிக்கிறோம்னாக்கா பிரமாவுக்கு திறமையை திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கணும். அந்த மாதிரி பிரமாவுக்கு அழகான திருவாபரணங்கள் இருக்கணும், அதே மாதிரி திவ்ய ஆயுதங்கள் இருக்கணும். இவைகள்லாம் ஒன்னா சேவிக்கிறதுனா பெருமாள் கிட்ட வைபவம் நமக்கு தோன்றது. அப்படி இருந்தாலும் சேவிக்க தோன்றது, ஒண்ணுமே இல்லாத எப்படி சேவிக்க முடியும். அந்த மாதிரி கர்மாவோட தேவதைக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா தேவதையா இல்லைன்னு சொல்லிடலாம். அப்படியானாக்கா கர்மாவுக்கு இச்சை இல்லாமல் போயிடும். அதனால கர்ம பிராதாரியம் தெரிஞ்சுக்கணும், கர்ம பிராதாரியம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்கோசரம் இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா தேவதைகளை தான் அடிச்சுட்டு ஒண்ணுமே இல்லாத தேவதைகள், வெறும் கர்மாவை பண்ணாலே போதும், அந்த கர்மாவுனாலே நமக்கு எல்லாம் கிடைச்சிடும். அதுக்கு அவ உதாரணம் சொல்றா, ஒருத்தன் ஒரு விதை விதைக்கிறான், இந்த விதை விதைச்சான்னாக்க ஒரு மாஞ்செடியை விதைக்கிறான், அது கொஞ்ச காலத்துல காய்க்கிறது, இப்ப விதைச்சிட்டான் அவ்வளவுதான், அது காய்க்கிறது நல்லா வளர்ந்து காய் காய்க்கிறது பழம் காய்க்கிறது, நம்ம அழகாக நிழல் கொடுக்கறது எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம். இப்போ இங்க வந்து மரம் கொடுத்துதா அது அல்லது தெய்வம் வந்து கொடுத்துதா அப்படின்னு நம்ம லோகத்துல எப்படி பார்க்கணும், இயற்கையா மரம் தான் கொடுத்தது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால மரம் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்கு. அப்போ கர்மாவும் நாம கர்மாவும் விட்டு சொன்னாக்கா அந்த கர்மாவனாலேயே நமக்கு பலன் கிடைக்கிறது, அந்த கர்மாவனாலே நமக்கு பலன் கிடைக்கிறது. அப்படி இருந்து கர்மாவை விட்டுட்டு எதுக்கு தேவதா தேவதான்னு தோணும், எதுக்கு ரொம்ப சிரமப்படணும். அப்படி கர்மாவோட சிரத்த எப்படி நன்னா வருமோ அது மாதிரி அஸ்ரத்த வராதோ அத மாதிரி பண்ணணும்ன்றதுக்கோசரம் இந்த ஜெயமணி மாதிரி என்ன பண்ணாருனாக்கா தேவதாதிகரணத்துல தேவதைகளுக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். இது ஏன்னா கர்மையில சொத்தம் வரணும் கர்மாவில், அதுக்குதான். அந்த மாதிரி இங்க வந்து பிரம்மகாண்டத்துல அப்படின்னாக்கா எல்லா கர்மாக்களையும் எல்லா கர்மாக்களுக்கும் பலத்தை கொடுக்கிறவன் யார் அப்படின்னாக்கா பரமாத்மா தான். அவனுக்கு எல்லா கல்யாண குணங்களும் உண்டு, எல்லா திவ்யங்கள விக்கிரகம் உண்டு, திருவாபரணங்கள் உண்டு, திவ்யாயுதங்கள் உண்டு அப்படின்லாம் சொன்னதுனால திருவாரணமல விஷத்தான் அந்த மாதிரிலாம் வருது. ஆகவே இங்கே இது மாதிரி சாட்சியர் தேவையோ அங்கே கர்ம பிரதானத்துலன்னு சாட்சியர். அதனால அந்தந்த சாஸ்திரியங்களை வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஐக்கிய சாஸ்திரியம் தானா சிந்திக்கிறோம். அதனால சில பிரமையினால யாரா யாராருக்கு என்னென்ன தோஷம் வருதோ அந்த தோஷங்கள்லாம் போயிடும். அப்படி போயிடும்ன்றதுக்கோசரம் சுவாமி பாஷ்யகாரரும் சூத்திரகாரரும் தேவன் வருஷியும் இதர வருஷிகளும் இந்த மாதிரி சிந்தனை அப்படி பிறந்ததுனால நம்ம சித்தாந்தத்துல எந்த தோஷமும் வரவே வராது. ஐக்கிய சாஸ்திரம்ன்றது சிந்திச்சிடும். அதனால மீமாம்சையால் ஆட்சேபிக்கிற விஷயமானது எந்த இடத்துலையும் தலையெடுக்கவே எடுக்காது அப்படின்னுட்டு இங்க சித்தாந்தம் ஸ்தாபித்திருக்கார். அதனால மீமாம்சகாரருடைய கண்டனம் இந்த ஸ்லோகத்திலையும் அனுவர்த்திக்கிறது. அதனால மீமாம்சையின் யோசனே இட பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸ்லோகத்தை முடிக்கிறார். இதாச்சிக சிம்ஹாய கல்யாண குணசாதனே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.